வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு சர்வ்டுவிஸ் தமிழ் சேனல், நான் சர்வ்டுவிஸ். ஸோ இந்த ஒரு பில்டு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கான ஒரு பில்ட். இதில் வந்து உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எப்படி நீங்கள் வந்து பிசி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் முக்கியமில்லை, உங்களுக்கு பிசி பில்ட் பண்ண தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மூலமாக வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஏ டு இசட் எல்லாமே வந்து இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி மதர் போர்டு வந்து மாற்றுறது, எப்படி மதர் போர்டில் பவர் ப்ளக்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறது, கேபினட் கேபிள்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ப்ராசஸர் போடுறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஏ டு இசட் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் காட்டு போகிறேன். ஸோ பிசி பில்ட் பண்ண தெரியல அப்படிங்கிறது வந்து வரியாக இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்களும் வந்து பார்த்து கற்றுப்பீங்க. அதே மாதிரி பார்த்து கற்றுக்கிட்ட பிறகு நம்ம வந்து ஆக்சுவல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுவேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிசி பில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என் நம்பர் இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து கொடுத்துருக்கேன், டெஃபினட்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, பிசி பில்ட் ஏதாவது வேணும்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போது பில்டு கூட போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசன் 5 3500X ப்ராசஸர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 core 6 thread ப்ராசஸர், 3.6 பேஸ் கிளாக் ஸ்பீடில் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 4.1 பூஸ்ட் கிளாக் ஸ்பீடும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஓவர் கிளாக் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்ஜெட்டில் இதுதான் எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம ரைசன் 5000 சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராசஸர் போகணும். ஒரு நல்ல ப்ராசஸர் தான், தாராளமாக நீங்கள் வந்து போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி மதர் போர்டு அப்படின்னு பார்க்கும்போது ஜிகாபைட்டோட V450M DS3H வைஃபை போர்டு வந்து நாங்கள் போயிருக்கோம். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வைஃபை ஆப்ஷன்ஸ் இருக்குது, RGB ஃபியூஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆடியோ ஜாக், அப்புறம் வந்து நம்மளுக்கு ஈத்தர்நெட் கேபிள், அப்புறம் வந்து நம்மளுக்கு 3.0 USB 3.0 போர்ட் இருக்குது நம்மளுக்கு, அப்புறம் M.2 போர்ட்லாம் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து M.2 அதெல்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி 4 RAM ஸ்லாட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 64 GB வரைக்கும் இந்த மதர் போர்டுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து போட்டுக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு மதர் போர்டு போகணும். ஒரு பேசிக் மதர் போர்டோ வைஃபை போர்டு வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக் போர்டு, நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். ஸோ கிராஃபிக் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து கேலக்ஸிலேருந்து 1650 சூப்பர் வந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1650 சூப்பர் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற ஒரு பட்ஜெட் கார்டு அப்படின்னு சொல்லலாம், அவைலபிளாக இருக்கிற ஒரு பட்ஜெட் கார்டு. பட்ஜெட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும், கேலக்ஸி கம்பெனியும் நல்லாவே இருக்கும். இப்போலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வாங்கும் போதும் இப்போயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. நான் வாங்கி ஒரு 2 டேஸ் தான் இருக்கும், இப்போ வந்து 1500 ரூபாய் கிட்ட ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ டிமாண்டில் இருக்குது. அதே மாதிரி பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்டகோட ஆட்டம் பவர் சப்ளைக்கு வந்து போயிருக்கோம். B550 அதாவது 550 வாட் பவர் சப்ளை இது. ஸோ இந்த பவர் சப்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80+ ப்ரான்ஸ் ரேட்டட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டக் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மி பட்ஜெட்டில் இந்த ஒரு பவர் சப்ளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் வந்து கம்மி பட்ஜெட் தானே பட்ஜெட்டில் பில் பண்ணுறதுனால இந்த பவர் சப்ளைக்கு வந்து நான் போனேன். ஸோ ஒரு நல்ல ஒரு பவர் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து 240 GB SSD வந்து போயிருக்கோம். அதே மாதிரி 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து போயிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஹார்ட் டிஸ்க் 3 GB தரப்பில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லார்ஜ் டேட்டாஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 240 GB SSD பார்த்திங்கன்னா சாட்டா SSD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் ஹார்ட் டிஸ்க் போர்ட்டில் தான் இதுவும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த SSD பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம், முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. SSD அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா வந்து அதுதான் உங்களோட சிஸ்டமோட ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து டிசைட் பண்ணும்போது. ஸோ SSD வாங்கும்போது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து SSD போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க, ஏன்னா பட்ஜெட் பில்ட்னால SSD போடாமல் இருக்காதிங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்காது ஸ்பீடர் வைஸ் அதெல்லாம் சரி. M.2 ஒரே ஒரு போர்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபியூச்சர் NVMe SSDக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து அந்த M.2 வந்து விட்டுட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சேட்டாக போடலாம். ஸோ உங்களுக்கும் கனெக்ட் பண்ண தெரியும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ரேம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து XPGயோட கேமிக்ஸ் D30 அப்படிங்கிற இந்த ரேமுக்கு போயிருக்கோம். ஸோ இந்த ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3000 MHz வந்து ரன் ஆகும் ஒரு ரேம். ஸோ ரெட் கலர் ஆக்சன்டோட இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கவும். டீசெண்டான ஒரு ரேம் தான், நல்ல ரேம் தான், நல்ல ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு ரேம் தான். தாராளமாக இந்த ரேம் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ ரேம் பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி ஃபைனலாக நம்மளோட கேபினெட் அப்படின்னு பார்க்கும்போது பட்ஜெட்டில் போயிருக்கிறதுனால நம்ம வந்து ஆன்டெக்கோட NX200 கேபினெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃபேன் வரும், அதே மாதிரி முன்னாடி RGB வந்து வரும் நம்மளுக்கு, RGB ஸ்டிப் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து RGB லைட் வந்து எரியும். ஸோ மற்றபடி இந்த கேபினெட்ல ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ நம்மளுக்கு வந்து இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எஃப் பேனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பேனல் கனெக்டர்ஸ்லாம் இந்த இடத்துல வரும். ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹெச்டிடி எல்இடி எது அப்படின்ட்டு. எல்லா மதர் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே தான் இருக்கும். ஸோ இது மட்டும் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதில் வந்து உங்கள் இதில் போடலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மதர் போர்டோட மேனுவலில் வந்து கொடுத்துருப்பாங்க, அது பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு டயக்ராமும் போட்டு காட்டுறேன், அந்த டயக்ராம் படி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த மதர் போர்டில் இருக்கும். ஏன்னா எப்பயுமே எல்இடிஸ் கனெக்ட் பண்ணும்போது மட்டும் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்துக்கணும் நீங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பவர் எல்இடி ப்ளஸ் பவர் எல்இடி மைனஸ்ன்றது இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்து தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும், மைனஸ் எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடு வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடி எல்இடி வரும், மேலே வந்து பவர் எல்இடி வரும். ஸோ கடைசியாக நம்மளுக்கு இன்னொரு சுவிட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் சுவிச் இருக்குது. ஸோ இந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் இது கேபினட் ஃப்ரெண்ட்டில் ஆன் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் இல்லையா. ஸோ அந்த இதை ஆன் பண்ண இந்த பட்டன் கரெக்டாக சொல்லுவீங்க தான் உங்கள் சிஸ்டமே ஆன் ஆகும். ஸோ இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் எல்இடி சொல்லுவோம் நீங்கள் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும், அந்த இடத்துக்கு பக்கத்து இடத்துல வரும், அந்த இடத்தோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு உங்களுக்கு வந்து வரும் பவர் எல்இடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணுமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெச்டிடி, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் எல்இடி, அப்புறம் பார்க்க இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவர் கேபிள். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிகாபைட்டோட வெப்சைட், அதாவது ஜிகாபைட்டோட B450DS3H ஒய்ஃபை அப்படின்னு நீங்கள் வந்து போட்டிங்கனாவே அதோட மதர் போர்டோட வெப்சைட்டுக்கு உங்களுக்கு வந்து கொண்டு போயிடும். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போன பதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்னென்ன டிரைவர்ஸ் வேணும் அப்படிங்கிறது. அங்கே வந்து விண்டோஸ் 10 64 பிட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஆடியோ டிரைவர், சிப்செட் டிரைவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் டிரைவர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டே போதும் உங்களுக்கு. வேறு எதுவும் வேணால் இது வந்து ஒய்ஃபை போட்டனால உங்களுக்கு வந்து ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் டிரைவர் வந்து தேவைப்படும். ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணது அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே இன்ஸ்டால் ஆகும், அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டர் காட்டும். ஸோ அதை நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஜென்ரலாக நான் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது இன்ஸ்டால் பண்ணினாலும் உங்களோட விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில டிரைவர்ஸ்லாம் வந்து தேவையான டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிடும். ஸோ நான் எப்பயுமே இந்த மெத்தட் போடுவேன், அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இந்த மெத்தட் காட்டினேன். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டிரைவரும் இன்ஸ்டால் பண்ண பிறகு ரீஸ்டார்ட் கேட்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் ரீஸ்டார்ட் பண்ணாமல் நோ லேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச பிறகு பொறுமையாக கூட நீங்கள் வந்து ரிஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஆடியோலாம் கேட்கல அப்படின்னா மோஸ்ட்டாக ஆடியோ டிரைவில் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், நீங்கள் வந்து அதே இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கே வந்து தெரிய வரும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லா டிரைவர்ஸும் இன்ஸ்டால் பண்ணும்போது மதர் போர்டு வந்து அப்டூடேட்டாக இருக்கும். டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து அப்டூடேட்டாக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் ஆகலாம் இன்ஸ்டால் ஆக, சிலது வந்து சீக்கிரமாக ஆகலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் பயப்படலாம், ஈஸி தான், ரொம்பவே சிம்பிளான ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்விடியாவோட டிரைவர்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்விடியா வெப்சைட் போயிட்டு டிரைவர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட் டைப் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஜிஃபோர்ஸ் கொடுத்துட்டு ப்ராடக்ட் சீரீஸ்னா 16 சீரீஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா 1650 சூப்பரில் கேம் ரெடி டிரைவர் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே அங்கே ஒன்று வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட 1650க்கான கேம் ரெடி டிரைவர் வந்து அதிலே நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான், டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்று நீங்கள் இப்படி பண்ணலாம், இல்லை ஒன்று எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜிஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது என்விடியாவோட அஃபிஷியல் சைட்டில், ஜென்ரலான ஒரு சாஃப்ட்வேர் தான். வெறும் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும். ஸோ லாகின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே என்ன டிரைவர் வந்து உங்கள் கிராஃபிக் கார்டு தேவை, என்ன கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு காட்டி உங்களுக்கு டிரைவர் அதே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு பிறகு ஓவரால் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சர்ச்சுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து டிஸ்க் பார்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும், இல்லை வந்து கிரியேட் அண்ட் ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க்காக அலோகேட் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்க் பிசிக்குள்ளே வந்து காட்டாது, ஹார்ட் டிஸ்க் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சி டிரைவ் காட்டும், அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் ஏதாவது சொல்லுது என்ன காட்டும், மற்றபடி எதுவுமே உங்களுக்கு வந்து காட்டாது. ஸோ இதுக்காக நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம்னு கொடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டே போனீங்கனாவே மோஸ்ட்டாக அலோகேட் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்ட்டிஷன் கூட பிரிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட டிஸ்க் பிசியில் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும், எனக்கு ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கேன் இந்த ஹார்ட் டிஸ்க் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி காட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணது அப்படின்னு பார்த்துருவோம். விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணதில் ஆக்சுவலி கீ எப்படி போடுறது, ஒரிஜினல் விண்டோஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டன் அப்படின்னு கீழே ஒன்று உங்களுக்கு ஆப்ஷன் வரும், அதில் போயிட்டு சேஞ்ச் ப்ராடக்ட் கே அப்படிங்கிற கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் கே என்டர்
என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இங்கே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் விண்டோவை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகிடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இந்த பில்டு கைடு வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிசி வந்து ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டோம், ஆன் பண்ணலாம், ஸோ ஆன் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளான ப்ராசஸ் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்கலாம். தெரிஞ்சவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, இல்லை நான் கூட உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த பிசி பார்த்தீங்கன்னா சிமிலராக வந்து எல்லா பிசியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ஒரு 50,000 இந்த பிசி தான் நீங்கள் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து 1,00,000 பிசி போனாலும் சிமிலர் இது இந்த தான் பில்ட் கைடு. ஸோ இது இந்த மாதிரி தான் சிமிலராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் நிறையா வந்து பில்ட் கைடு போடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியாமல் இருந்தால் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் அப்படிலாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது பிசி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் ஐடி இருக்குது, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் நம்பர் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு பிசி வீடியோ நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.